ஹாய் விவர்ஸ், ஐ எம் லாவண்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 8.1 14வது சம் பார்க்க போகிறோம். 100 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விளக்கமானது முறையே 60 மற்றும் 15 ஆகும். பின்னர் 45 மற்றும் 72 என்று இரு மதிப்பெண்களுக்கு பதிலாக முறையே 40 மற்றும் 27 என்று தவறாக பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது. அவற்றை சரி செய்தால் கிடைக்கப்பெறும் புதிய தரவின் சராசரியும் திட்ட விளக்கமும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் மொத்த மாணவர்கள் எவ்வளோனா 100 பேர், அதை என் ஈக்குவல் டு 100 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, என்னுடைய வேல்யூ 100. இப்போ எக்ஸ் பார் கண்டுபிடிப்போம். எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிப்போம்னா சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என்னு வரும். சமேஷன் எக்ஸு நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்னென்னா எக்ஸ் பாருடைய வேல்யூ இப்பாருங்க, எக்ஸ் பாருடைய வேல்யூ 60, சிக்மாவுடைய வேல்யூ 15 புக்கிலே கொடுத்துட்டாங்க. கொஷினில் 60 அண்ட் 15 கொடுத்துட்டாங்க. இப்போ இதை இந்த வேல்யூவை வந்து நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க. இப்போ எனக்கு இதில் வந்து இந்த வேல்யூ தான் தெரியாது. அப்போ இந்த வேல்யூ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா இங்கே சமேஷன் எக்ஸ் மட்டும் இருக்கும், ஈக்குவல் டு எக்ஸ் பார் இன்ட்டு என்னு வரும். எக்ஸ் பாருடைய வேல்யூ எவ்வளோனா இங்கே எக்ஸ் பாருடைய வேல்யூ 60 இன்ட்டு என்னுடைய வேல்யூ 100. இது ரெண்டுத்தையும் மல்டிப்புள் பண்ணால் ஃபைனலாக 6000 கிடைக்குது. ஓகேங்களா, 6000. இதில் வந்து திருத்தப்பட்ட சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட்டு அது எப்படி கண்டுபிடிக்கணும், 6000 ப்ளஸ் 45 ப்ளஸ் 72 மைனஸ் 40. இப்போ நம்மளுக்கு கரெக்ட் வேல்யூவோட தப்பான வேல்யூவை மாற்றிருக்காங்க பார்த்தீங்களா, அதை மைனஸ் பண்ணுவோம். அப்போ இது மொத்தத்தையும் கூட்டினா எனக்கு 6117 மைனஸ் இது ரெண்டுத்தையும் கூட்டி மைனஸ் பண்ணிப்போம். மைனஸ் பண்ணால் எனக்கு ஃபைனல் வேல்யூ 6050 வருது, சமேஷன் எக்ஸோடைய வேல்யூ. ஓகேங்களா, இது திருத்தப்பட்ட வேல்யூ. நெக்ஸ்ட்டு திருத்தப்பட்ட சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். திருத்தப்பட்ட சராசரி ஓகேங்களா, சராசரி எக்ஸ் பார் எப்படி இருக்குன்னா சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் நம்மளுக்கு இங்கே வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அப்போ 6050 டிவைடட் பை 100 இது கேன்சல் பண்ணால் எனக்கு ஃபைனலாக கிடைக்கிற வேல்யூ 60.5 கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ தான் இதுக்கு தான் நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கண்டுபிடிப்போம். திட்ட விளக்கம், சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை சாரி இங்கே ஸ்கொயர் வரும், இங்கே வராது. சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை என், நெக்ஸ்ட்டு சமேஷன் எக்ஸ் டிவைடட் பை என் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து சிக்மாவுடைய வேல்யூ, இங்கே சிக்மாவுடைய வேல்யூ நம்மளுக்கு 15 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 15 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100. இங்கே என்னுடைய வேல்யூ 100 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே வந்து 60 டிவைடட் பை 100 வரும். இதை டிவைட் பண்ணால் எனக்கு 60 ஸ்கொயர்னு வரும், டைரெக்டாக எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே இருக்கிற வேல்யூ இந்த ரூட் இந்த பக்கம் கொடுத்தா இது 15 ஸ்கொயர் ஆகிடும். ஓகேங்களா, இந்த இந்த பக்கம் இருக்கிற ரூட் இந்த பக்கம் ஒன்றா ஸ்கொயராக மாறிடும். அப்போ 15 ஸ்கொயர் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 வரும். இந்த 60 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 3600 வரும். இதில் நம்ம இந்த 15 ஸ்கொயர் பண்ணால் ஃபைனலாக எனக்கு 225 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 மைனஸ் 3600 கிடைக்கும். இந்த வேல்யூவை இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இங்கே மைனஸில் இருக்க நம்பர்ஸில் ஒரு பக்கம் போனால் ப்ளஸ் பண்ணிவிடுவேன். ப்ளஸ் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக இங்கே கிடைக்கிற ஆன்சர் இந்த 3600 225 ப்ளஸ் பண்ணால் எனக்கு 3825 கிடைக்கும். 3825 ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 100 வரும். இப்போ எனக்கு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயருடைய வேல்யூ தான் தேவை. அப்போ அந்த 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3825 இன்ட்டு 100 வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்புள் பண்ணால் 3825 வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம திருத்தப்பட்ட சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா திருத்தப்பட்ட சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். திருத்தப்பட்ட சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படின்னா இந்த வேல்யூவோட நம்மளுக்கு இருக்கிற வேல்யூ மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 3825 ப்ளஸ் 45 ஸ்கொயர் ப்ளஸ் 72 ஸ்கொயர் மைனஸ் 40 ஸ்கொயர் மைனஸ் 27 ஸ்கொயர். ஏன்னா இந்த வேல்யூ தானே நம்மளுக்கு இந்த மார்க்கு தான் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, அதை தான் மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை ஸ்கொயர் பண்ண இங்கே பாருங்கள், 3825 ப்ளஸ் 2025 இதை ஸ்கொயர் பண்ணால் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5184 மைனஸ் 1600 மைனஸ் 729 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ஃபைனலாக 389709 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணுவோம், ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பண்ணி மைனஸ் குறி போடுவோம். கூட்டும் போது 2329 கிடைக்கும்.
ஃபைனலாக இதை மைனஸ் பண்ணும்போது 387380 கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிப்போம். திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கோ. சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியுங்கிறதுக்காக 387380 டிவைடட் பை 100 மைனஸ் 60.5 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது நான் டிவைட் பண்ண எடுத்த வேல்யூ. இதை 100 டிவைட் பண்ணால் 3873.80 வரும். மைனஸ் இந்த வேல்யூவை ஸ்கொயர் பண்ணால் 3660.25 வரும். ஓகேங்களா, இதை ஸ்கொயர் பண்ண வேல்யூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இதை மைனஸ் பண்ணால் 213.55 வரும். இதுக்கு ஸ்கொயர் ரூட் வேல்யூ எடுத்தால் சிக்மாவுடைய வேல்யூ ஃபைனலாக 14.61 கிடைக்கும். இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.